Bani lagi, ini ni. Oh, angkat ni. Bani lagi, bani. Ini ni pak. கார்த்திகி கான்சால்வஸ் இயக்கிய குறும்படம் த எலிஃபன்ட் விஸ்பரர் சிறந்த ஆவண படத்திற்கான ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது. And the Oscar goes to The Elephant Whispers. கார்த்திகி கான்சால்வஸ் and குனித் மோங்கா. ஹாலிவுட்டின் முன்னணி ஆவண படங்களுடன் போட்டியிட்டு இந்த திரைப்படம் ஆஸ்காரை அடைந்துள்ளது. இந்திய தயாரிப்பு நிறுவனம் ஒன்றுக்கு கிடைக்கும் முதல் ஆஸ்கர் விருது இதுவாகும். அச்சின் ஜெயின் மற்றும் குனித் மோங்கா தயாரித்த இந்த திரைப்படம் 41 நிமிட குறும்படமாகும். கதையில் தமிழ்நாட்டின் முதுமலை புலிகள் காப்பகத்தை சேர்ந்த இரண்டு அனாதை குட்டி யானைகளை பழங்குடி தம்பதியினர் தத்தெடுக்கிறார்கள். பொம்மன் மற்றும் வெள்ளி என்ற பழங்குடி தம்பதியினர் யானையை பராமரிக்கும் கதையை இந்த ஆவணப்படம் கூறுகிறது. விலங்குக்கும் அதை வளர்ப்பவருக்கும் இடையிலான விலை மதிப்பற்ற பிணைப்பை படம் ஆராய்கிறது. செல்ல பிராணிகளை வளர்த்த அல்லது செல்ல பிராணிகள் மீது ஆர்வமுள்ள எவருக்கும் இந்த கதை எளிதில் பிடித்துவிடும். தலைமுறை தலைமுறையாக காடுகளை பாதுகாத்து வரும் பழங்குடி இனமான காட்டு நாயக்கன் சமூகத்தை சேர்ந்தவர்களே இந்த தம்பதிகள் ஆவார். அவர்கள் ஒரு குடும்பமாக ஒன்றாக வாழ ஆரம்பித்தவுடன் மனிதர்களும் விலங்குகளும் நெருங்கிய பிணைப்பை உருவாக்குகிறார்கள். இதில் ரகு மற்றும் அம்மு என்ற இரண்டு யானைகளை தம்பதிகள் வளர்க்கிறார்கள். ரகு கட்டிலம்மை பருவத்தை அடையும் போது தமிழ்நாட்டு வனத்துறை ரகுவை அனுபவம் வாய்ந்த மற்றொரு பராமரிப்பாளரிடம் கையளிக்கிறது. அதில் தம்பதிகள் மனமுடைந்து ரகுவை நினைத்து மிகவும் வருந்துகிறார்கள். அவ்வாறு அன்பை படம் பிடிக்கும் பல காட்சிகளுடன் இந்த ஆவணப்படம் உருவாகியுள்ளது. ஒரு காட்சியில் ரகுவை பிரிந்து அழுகின்ற பெல்லியின் கண்ணீரை அம்மு என்ற குட்டி யானை துடைத்துவிடும். ஆஸ்கார் விருது குறித்து பிபிசியிடம் தமிழில் பேசிய பொம்மன், ரகு இப்போது எங்களுடன் இல்லை என்பது வருத்தம் அளிக்கிறது என்றே கூறினார். இது வந்து குட்டி வந்து வேறால் கொடுக்கும் போது நமக்கு ஒரு குடும்பமா இருந்தும் போது நமக்கு எல்லாமே பிரிஞ்சிருச்சு, குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க சொல்லி நமக்கு எல்லாமே ஒரு அழகாச்சே வந்துருச்சு. இயக்குனர் கார்த்திகி கான்சால்வஸ் தனது ஏற்புரையில் பழங்குடி சமூகங்களின் மரியாதைக்காகவும் I stand here today to speak for the sacred bond between us and our natural world, for the respect of indigenous communities and empathy towards other living beings we share our space with, and finally for coexistence. Thank you to the Academy for recognizing our film, highlighting indigenous people and animals. இரண்டு பெண்களுடன் இந்தியாவின் பெருமை என தயாரிப்பாளர் குனித் மோங்கா தனது இன்ஸ்டாகிராமில் தெரிவித்தார். கான்சால்வஸின் இயக்குநராக அறிமுகமாகும் முதல் திரைப்படம் இது என்பது மேலதிக சிறப்பம்சமாகும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பலர் ட்விட்டரில் த எலிஃபன்ட் விஸ்பரஸ் ஆவணப்பட குழுவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள்.